மார்கழி மாதம் பௌர்ணமியோட திருவாதிரை நட்சத்திரம் கூடி வரனால தான் நம்ம திருவாதிரை திருவிழா ஆருத்ரா தரிசனம்னு சொல்கிறோம் ஆருத்ரா அப்படின்னா வடமொழியில் ஆதிரை என்று அழைக்கப்படுகிறது அதோட திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவாதிரை என்று சிறப்பாக கொண்டாடுறாங்க அன்று நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறும் இந்த திருநாளில் ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜ பெருமானை சிதம்பரத்துக்கே சென்று தரிசித்தால் நமக்கு முக்தியை தரும்னு சொல்லியிருக்காங்க சிவபெருமானுக்கே உகந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த ஆருத்ர தரிசனம் உருவாவதற்கு ரெண்டு விதமான கதைகள் சொல்கிறாங்க வரலாறு அதில் முதல் வரலாறு சேந்தனாருடைய கதை அந்த கதையை பார்க்கலாம் சேந்தனார் அப்படின்னு ஒரு சிவ தொண்டர்னு இருந்தார் அவர் தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவார் அதை இறைவனுக்கே செய்கிற தொண்டாக நினச்சி செஞ்சிட்டு இருந்தார் அவருடைய புகழை உலகுக்கு அறிய வைக்கணும்னு நினச்ச ஆடலரசர் சிவபெருமான் அந்த வருடம் மழை பொழியாமல் இருந்தது அதனால் சேந்தனாருடைய வயலில் விளைச்சலே இல்லை இருந்தும் சேர்த்து வைத்த தானியத்தை வச்சு அவர் தனது தொண்டினை தொடர்ந்து செய்தே இருந்தார் கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த தானியமும் இல்லாமல் போய்விட்டது ஒரு நாள் வீட்டில் சிறிது அரிசி மாவும் கொஞ்சம் கீழ்வரகமாக மட்டும்தான் இருந்தது அதை வச்சு எளிமையாக அவருடைய மனைவி களி செய்தார் இதை போய் யார் உன்ன வருவாங்க அப்படின்னு கவலை கொண்டு பொழுது சிவபெருமானே முதிய அந்தனாராக உருமாறி வந்து அந்த களியை அவளோட வாங்கி சாப்பிட்டாரு மறுநாள் ஆருத்ரா தரிசனம் அதை பார்க்க சேந்தனாரும் அவரது மனைவியும் தில்லை அம்பலத்துக்கு கிளம்புறாங்க அன்று இரவே சோழ அரசருடைய கனவுள்ள சிவபெருமான் சேந்தனார் என்ற அன்பரின் வீட்டில் களி உண்பது போல ஒரு காட்சி அவருக்கு தெரிஞ்சது இதன் பொருள் புரியாமல் திகைத்த மன்னன் ஆருத்ரா தரிசன நாளில் அதிகாலையில் நடராஜ சன்னதியை திறக்க அர்ச்சகர்கள் அதிர்ந்தார்கள் காரணம் சிவபெருமானினுடைய திருவாயில் களி சிறிது ஒட்டியிருந்ததோடு கீழையும் சிதறியிருந்தது அவசர அவசரமாக அதை மன்னனிடம் தெரிவிக்க அப்போதுதான் மன்னனுக்கு தன் கனவில் பொருள் புரிந்தது சேந்தனாருடைய இருப்பிடம் அரசருக்கு தெரியாது நாலாபுரமும் ஆட்கள் அனுப்பி அவரை தேட செய்தனர் அவரோ பக்தரோடு பக்தராக திலையில் இருந்தார் அவரை வெளிப்படுத்த இறைவன் ஒரு சிறிய நாடகம் ஒன்றை ஆடினார் இறைவன் உலா வந்த தேரினுடைய சக்கரம் சகதியில் சிக்கிக் கொண்டது என்ன முயன்றும் எடுக்க முடியவில்லை அப்போது அசிரீரியாக சிவபெருமான் தோன்றி சேந்தான் பல்லாண்டு பாடு என கட்டளையிட்டார் அப்போது தான் சேந்தனார் அங்கே இருப்பதை அறிந்தார்கள் எல்லோரும் இறைவா நான் அத்தனை படித்தவன் இல்லை என்னால் எப்படி பாட முடியும்னு சேந்தனார் கேட்குறாரு என மருக இறைவன் அருளால் அவருக்கு கவி பாடும் திறன் கிடைத்தது மண்ணு மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் பொய்க்கல அப்படின்னு தொடங்கக்கூடிய பல்லாண்டு பாடலை அவர் பாடி முடித்ததும் திருத்தேர் நகர ஆரம்பித்தது அன்று முதல் ஆரோத்ரா தரிசனம் அன்று இறைவனுக்கு கலியை நெய்வேர்த்தனம் செய்யப்படுவது வழக்கமாக மாறியது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து உக்களி வந்து அன்றைய நாளில் சிறப்பான நெய்வேத்தியமாக படைக்கிறாங்கன்னு இன்னொரு வரலாறும் இருக்கு இருக்குது யுகா அப்படின்னு ஒரு பெண் பார்வதி தேவியினுடைய தீவிர பக்தியாக இருந்தால் த்ரேதாயுக்கு திருமணம் நடந்தது அந்த காலத்துலலாம் திருமணமான நான்காவது நாளில் தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் ஆனால் திருமணமான மூன்றாவது நாள்லேயே திரேதா யோகாவினுடைய கணவன் இறந்து விட்டார் உடனே அலறி துடித்த அவள் பார்வதி தேவியான உன் பக்தையை என்னை இப்படி சோதிக்கலாமா உன்னை இவ்வளோ காலம் வணங்குனதுக்கு இதுதான் பயனான்னு கூறி கதறி அழுகுறா அப்போது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி யுகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாள் மனைவி பார்வதியின் சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார் இதை கண்டு பதறிப்போன யமன் யுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிறார். அதன்பின் பார்வதியும் பரமசிவனும் யுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசீர்வதித்தார்கள் இந்த நிகழ்ச்சி மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர நாளில் நடந்தது இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு பெயரும் வந்தது திரேதாய்வுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரமாக கொண்டாடப்படுகிறது திருவாதிரை பற்றியும் ஆருத்ரா தரிசனம் பற்றியும் தகவலை தெரிந்திருப்பீர்கள் மீண்டும் நல்ல தகவலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்